அனைவருக்கும் வணக்கம். இது யூகே தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அந்த வரிசையில் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாருமே ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்ஏ 2023 அஃபிஷியல் கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது ரிலீஸ் ஆயிடுச்சு. என்னென்ன கேட்டகரிக்கு எப்பப்பெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங் நடக்க போகுது, எத்தனை ரவுண்டு நடக்க போகுது, எந்த மார்க்லேருந்து எந்த மார்க் வரைக்கும் எந்த ரவுண்டில் வரப்போகிறாங்க, இது மாதிரி பல்வேறு வகையான தகவல்களை தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுக்கான வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ முழுமையான தகவல்கள் வேணுங்கிறவங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ நம்ம நார்மலாக எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஃபஸ்ட்டு ஜென்ரல் கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது பார்ப்போம். ஸோ அகடமிக் ஜென்ரல் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து இந்த கவுன்சிலிங் ஷெட்யூலுங்கிறது ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜென்ரல் ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது பொதுவான ஸ்டூடெண்ட்ஸ்க்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா 7.5% ரிசர்வேஷன்ஸ் கோட்டாவில் வர்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து ரெண்டு ஷெட்யூலாக வந்து இவங்க கொடுத்துருக்குறாங்க. பட் ரெண்டுலேயுமே தேதிகள் மற்றும் கட் ஆஃப் மார்க்குங்கிறது சேம் தான். கொடுத்துருக்க ஷெட்யூல் மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ரெண்டாக பிரித்து காமிச்சிருக்காங்க. மற்றபடி இந்த ஷெட்யூல் எல்லாமே ஒன்று தான். ஸோ இந்த வருஷம் இப்போ இத்தனை வருஷங்கள், அதாவது கடந்த 2-3 வருஷமாக வந்து பார்த்தீங்கன்னா 4 ரவுண்டு வந்து நடந்துகிட்டு இருந்தது. இந்த வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, மொத்தமே நம்மளுக்கு வந்து கவுன்சிலிங்கிறது 3 ரவுண்டு தான் நடக்க போகுது. ஸோ ஒவ்வொரு ரவுண்டுலையும் எந்தெந்த கட் ஆஃப் மார்க் வாங்கின மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க, மற்றும் ஒவ்வொரு ரவுண்டு எத்தனை நாள் நடக்க போகுது, என்னையிலேருந்து என்னைக்கு வரைக்கும் நடக்க போகுது, இது மாதிரி முழுமையான தகவல்கள் கொடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து என்னைக்கு ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜூலை 28ஆம் தேதி. ஸோ ஜூலை 28ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நடக்க போகுது. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ நம்மளுக்கு வந்து மொத்தம் 3 நாள் கிடைக்க போகுது சாய்ஸ் ஃபில்டரிங் பண்ணுறதுக்கு மட்டுமே. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 200 கட் ஆஃப் மதிப்பெண்கள்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 200ல இருந்து 177 வரைக்கும் வாங்கினவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு அவங்க ரேங்க் ஜென்ரல் ரேங்க் முதற்கொண்டு கொடுத்துட்டாங்க. ஜென்ரல் ரேங்க் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் 1லிருந்து 22761 வரைக்கும் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட் சாய்ஸ் ஃபில் பண்ணதுக்கப்புறம் 30ஆம் தேதி ஃபில் பண்ணதுக்கப்புறமேட்டு இவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்னா தோராயமான ஒரு அலாட்மெண்ட்டுங்கிறது நம்மளுக்கு என்றைக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 31/7/2023 அன்னைக்கு நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அந்த 31/7/2023 அன்னைக்கு கிடைக்கக்கூடிய டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை இவங்க 1/8/2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ளே வந்து இவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். அதாவது இந்த சீட்டை எடுத்துக்கிறனாலும் எடுத்துக்கலாம், இல்லைனா வேண்டானாலும் வேண்டான்னு விட்டுடலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது எனக்கு ரிலீஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா 2/8/2023 அன்னைக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஃபஸ்ட் ரவுண்டு ஸ்டூடெண்ட்ஸ் 2/8/2023லேருந்து 6/8/2023க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்செப்ட் அண்ட் ஃபார்வேர்டுங்கிற அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுக்கணும். நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நான் ஓகே, நான் போய் காலேஜில் போய் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து போய் ஃபீஸ் கட்டி முடிச்சிடணும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கன்ஃபார்மான கேண்டிடேட்டோட ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்டுங்கிறது 9/8/2023 அன்னைக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததான் 2வது ரவுண்டு. ஸோ 2வது ரவுண்டு காலையில் என்றைக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9/8/2023 அன்னைக்கு காலையில் ஓப்பன் ஆகுது. அது சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஓப்பன் ஆகுது. அதோட சாய்ஸ் ஃபில்லிங் என்றைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா 11/8/2023 அன்றைக்கி சாய்ஸ் ஃபில்லிங் க்ளோஸ் ஆகுது. ஸோ செகண்ட் ரவுண்டில் எந்த கட் ஆஃப் ஆனவங்களாம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 176.99%லேருந்து 142 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். மற்றும் ஜென்ரல் ரேங்க்கில் 22762 87049 வரைக்கும் வாங்கினவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டுங்கிறது 12/8/2023 அன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை கன்ஃபார்ம் பண்ணுறது 13ஆம் தேதி. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் கிடைச்ச காலையில் 9 மணிக்கு கிடைக்கும். 9 மணிலேருந்து அடுத்த நாள் சாயந்தரம் 5 மணி, 13/5/8/2023 5 மணிக்குள்ளே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணணும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டருங்கிறது 14/8/2023 காலையில் 9 மணிக்கு விடுவாங்க. அதுக்கடுத்து நீங்கள் வந்து என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த கல்லூரியில் போயிட்டு ரிப்போர்ட் பண்ணி ஃபுல் ஃபீஸும் கட்டணும். இது வந்து என்னைக்கு தேதி வரைக்கும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 19/8/2023 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதோட கன்ஃபர்மேஷன் எப்போ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 22/8/2023 வரைக்கும் டைம் இருக்குது. அடுத்ததா 3வது ரவுண்டுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22/8/2023 அன்னைக்கு காலையில் 9 மணிக்கு சாய்ஸ் ஃபில்லிங்கிறது ஓப்பன் ஆகுது. ஸோ 3 நாள் கொடுக்குறாங்க, 22/23/24. ஸோ 3 நாள் சாய்ஸ் ஃபில்லிங்கு டைம் கொடுக்குறாங்க. ஸோ இந்த 3வது ரவுண்டில் எந்த கட் ஆஃப்லேருந்து எந்த கட் ஆஃப் வரைக்கும் வாங்கினவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 141.86லேருந்து 77.50 வரைக்கும் வாங்கினவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரேங்க் வந்து ஜென்ரல் ரேங்க்கில் 87050லேருந்து நம்மளுக்கு வந்து 1,76,744 வரைக்கும் ரேங்க் வாங்கினவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம்
அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்ங்கிறது 25/8/2023 அன்னைக்கு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இவங்க வந்து அந்த டென்டேட்டிவ் அலாட்மெண்ட்டை வந்து கன்ஃபர்மேஷன் 26/8/2023 சாயந்தரம் 5 மணிக்குள்ள பண்ணணும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட்ங்கிறது நம்மளுக்கு வந்து 27ஆம் தேதி கிடைக்கும். ஸோ அவங்க வந்து அந்த கல்லூரியில் போய் என்னைக்குள்ள ரிப்போர்ட் பண்ணால் 31/8/2023 நீங்கள் கல்லூரியில் ரிப்போர்ட் பண்ணி நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீஸ் கட்டணும். ஸோ அதோட ஃபைனல் லிஸ்ட்டுங்கிறது 1/9/2023 அன்னைக்கு கிடைக்கும். ஸோ அப்போ நம்மளோட தோராயமாக கல்லூரி ரீஓப்பனிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 2/9/2023 அன்னைக்கு கல்லூரி அதாவது இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதே ஷெட்யூல் தான் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா 7.5% ரிசர்வேஷன் கோட்டாலையுமே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே சேம் கட் ஆஃப் சேம் சாய்ஸ் ஃபில்லிங் டேட்ஸ் டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இதெல்லாமே சேம் டேட்ஸ் தான், பட் வந்து ரேங்க் மட்டும் மாறும். ஸோ 7.5% ரிசர்வேஷன் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கோட்டாவில் வரக்கூடிய மாணவர்கள் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ஜென்ரல் ரேங்க் 1-1074 அதாவது இந்த ஜென்ரல் ரேங்க்ங்கிறது நான் எதை சொல்கிறேன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரேங்கிங் மட்டும் சொல்கிறேன். 1-1074 வரைக்கும் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 1ல பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்து ரவுண்ட் 2ல 1075-8586 வரைக்கும் இருக்கவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ரவுண்ட் 3ல 8587-27556 வரைக்கும் இருக்கிறவங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கவுன்சிலிங்க்கும் 7.5% ரிசர்வேஷன் கவுன்சிலிங்க்கும் இருக்கக்கூடிய விஷயங்கள். இது போக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிஸ் நிறையா இருக்குது. டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா, இவங்க எல்லாத்துக்குமே கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி. இது எல்லாமே ஆன்லைனில் தான் நடக்குது, எதுவுமே ஆஃப்லைனில் கிடையாது. அவங்க தெளிவாக கொடுத்துட்டாங்க எல்லா கவுன்சிலிங்குமே ஆன்லைன் தான். ஸோ இவங்களுக்கு இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 22/23/2023 இந்த வருஷம் இந்த மாதத்தோட இந்த 2 தேதியில் இந்த ஜென்ரல் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கவுன்சிலிங் எல்லாமே முடிஞ்சிடும். அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கவுன்சிலிங் ஃபார் இப்போ நான் முன்னாடி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 22/23, அதே ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24/24/25/26 இந்த 3 டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு, எக்ஸ் சர்வீஸ் மேன், ஸ்போர்ட்ஸ் கோட்டா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்கும்னு இருக்காங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ஜென்ரலான பொதுவான கவுன்சிலிங் 3 ரவுண்டு கவுன்சிலிங்குமே 28ஆம் தேதி ஆரம்பித்து 3/9/2023 அன்னைக்கு முடியும் அப்படிங்கிறாங்க. அது போக சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இந்த நீங்கள் அந்த 3 ரவுண்ட்லேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல, நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணல, இல்லை வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் ஆன்லைன் தான். இது எல்லா கவுன்சிலிங்குமே ஆன்லைன் தான். என்னைக்கு நடக்க போகுது பார்த்தீங்கன்னா 6/9/2023 8/9/2023 வரைக்கும் நடக்கும். அது போக இந்த எஸ்சிஏலேருந்து எஸ்சி கன்வர்சன் கவுன்சிலிங் இருக்குது, அது வந்து பார்த்தீங்கன்னா 10/9/2023 வரைக்கும் நடக்கும். ஸோ இந்த வருஷம் கவுன்சிலிங் ஷெட்யூல்ங்கிறது 11/9/2023 வரைக்கும் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸுங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளிமெண்ட்ரி கவுன்சிலிங் நடக்கிறப்பே பேரலாம் காலேஜஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்மளோட கெஸ்ட் படி பார்த்தீங்கன்னா 2/9/2023 இல்லைனா 3/9/2023 இந்த 2 தேதிகள் ஏதாவது ஒரு தேதிகளில் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ்ங்கிறது ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ உங்களுக்கு மேலும் இந்த கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள், கட் ஆஃப் சம்மந்தப்பட்ட தகவல்கள், உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுற பட்சத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ரிப்ளை பண்ணுறோம். மற்றும் இது சம்மந்தப்பட்ட தகவல்கள் தொடர்ச்சியாக வேணுங்கிறவங்க யூகேவி தமிழாங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உபயோகமானதாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.